கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியில் சுப நிகழ்ச்சிகளுக்கு பந்தல் அமைத்தல், ஒலிபொலி அமைத்தல், அலங்காரம் செய்தல், சமையல் வேலை செய்தல் போன்ற தொழில்களில் ஈடுபட்டு வரும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஊரடங்கால் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது ரிஷிவந்தியம் செய்தியாளர் செந்தில் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழக அரசு நிதிநிலையை கருத்தில் கொண்டு தமிழகம் முழுவதும் மதுபான கடைகளை திறந்தது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் சுப நிகழ்ச்சிகளான மஞ்சள் நீர், திருமணம், காதணி போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பந்தல் அமைத்தல், ஒலி ஒளி அமைத்தல், டெக்கரேஷன் செய்தல் போன்ற தொழில்களில் ஈடுபட்டு வரும் பலாயிரம் குடும்பங்கள் தமிழகம் முழுவதும் உள்ளது. இதன்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியிலும் ஏராளமான குடும்பங்கள் இந்த சுப நிகழ்ச்சிகளை கொண்டே அவர்களது வாழ்க்கை அமைந்துள்ளது. இதனால் இதுவரையிலும் தமிழக அரசும் மத்திய அரசும் தொண்டு நிறுவனங்களும் அவர்களுக்கு எந்த ஒரு நிவாரண உதவியும் அளிக்கவில்லை என்றும், இதுவரை தளர்த்தப்பட்ட சில விதிமுறைகளுக்கு இவர்களுக்கு எந்த ஒரு தளர்வும் அளிக்காமல் உள்ளதால் சுமார் 64 நாட்கள் இவர்கள் வேலைக்கு செல்லாமல் உணவுக்கே ரொம்பவும் கஷ்டப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். எங்களை சார்ந்த தொழிலாளர்கள் முதலாளிகள் ஒரு 200 குடும்பங்களும், எங்களை சார்ந்த 1000 தொழிலாளர்களும் இருக்கிறார்கள். பல அரசியல் கட்சிகளும் பல நிறுவனங்களுக்கும் அழகுபடுத்தி பார்த்து கொண்டிருந்த நாங்கள் இப்போது இருளில் தள்ளப்பட்டு இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரமே முடங்கிவிட்டது. இன்ஜின், ஜெனரேட்டர், ஜீப்பு, டாடா ஏசி இயங்காத நிலையில் இருக்கிறது. இதை மறுசீரமைப்ப வேண்டுமானாலும் லட்சக்கணக்கில் எங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. யார் யாருக்கோ நிதி அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. எங்களை சார்ந்த தொழிலாளருக்கோ இல்லை எங்களுக்கோ அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அரசியல்வாதிகளும் எங்களை வந்து என்னவென்று கேட்கவும் இல்லை. மீண்டும் 5வது முறையாக தமிழக அரசானது இந்த நாத்திரவை நீட்டிக்குமானால் இவருக்கு அந்த தளர்வினை அளிக்குமாறும், உடனடியாக இவர்களது வாழ்வாதாரத்தை காக்கும் பொருட்டு இவர்களுக்கு நிதி உதவியை அளிக்க வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கேப்டன் நியூஸ் செய்திகளுக்காக ரிஷிவந்தன் தொகுதியிலிருந்து செந்தில்.